ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் குரு சேனல். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கின்னு சொல்லிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சி சுத்தம் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன், அதாவது ஏயுஜி கன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் ஆச்சு. ஸோ வேறு லெவலில், அதுவும் நான் வச்சிருந்த டைமண்ட் கூட செலவு பண்ணல, நான் வச்சிருந்த வவுச்சர்ஸ்லேயே எனக்கு கிடச்சிருந்தா பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு ட்ரிக்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி வீடியோ தான் இருக்கும், சரி வாங்க ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு 3 to 4:30 ஸோ இந்த டைமிங் நீங்கள் வந்து எழுந்திரிச்சிக்கோங்க. அலாரம் வச்சாச்சு எழுந்திரிச்சிக்கோங்க. நானும் அலாரம் வச்சு நான் எழுந்திரிச்சேன், சரி சுற்றி பார்க்கலாம் நாளைக்கு கன்று வருது அப்படின்னா. சரி நானும் போய் சுற்றி பார்க்கலான்னு போய் பார்த்தேன். என்கிட்ட ஒரு 8 வெப்பன் ராயல் வாட்சஸ் இருந்தது. ஸோ என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னு மட்டுமே எனக்கு 2 வந்தது, அதாவது ஏஏஜி கன் மட்டும் 2 தடவை பெர்மனன்ட் வந்தது, 4 தடவை நார்மல் இது வந்தது, 3 ஸ்கின் வந்தது. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ வெறித்தனமாக இருந்தது, அதாவது 3 ஸ்கின், 2 ஸ்பேசி ஸ்கின்னும் நெக்ஸ்ட்டு ஒரு ஏகே ஸ்கின்னும் இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஏகே ஸ்கின்னும் இன்னொரு ஸ்பேசி ஸ்கின்னும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, புதுசாக ஒரு ஸ்பேசி ஸ்கின் மட்டும்தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த காஸ்ட்யூமே போய் பார்த்தேன், 2 வவுச்சர்ஸ் இதுக்கும் இருந்தது, டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ் 2 இருந்தது, எப்படி எங்கேருந்து வந்தனே தெரியல இருந்தது. ஸோ போய் சுற்றி பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது கடிச்சது. ஸோ வெறித்தனமாக இருந்தது. ஸோ காலையில் ஒன்றும் இல்லை காய்ஸ், நீங்கள் காலையில் ஒரு 4 to 3:30 வரைக்கும் நீங்கள் முழிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சி தூங்கிடலாம் அப்படி வச்சுக்கோங்க. அலாரம் வச்சுட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ கிரேட் இருந்தது, அந்த கிரேட்டில் போய் பார்த்து சும்மா ஒரு கிரேட்னா இருந்துட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா M10 கிடச்சிது, இல்லாத ஸ்கின்னுக்கு ஒரு M10 கிடச்சிது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது M10. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அடிக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போனா நான் M10லாம் கற்றுன்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கின், அது இதில் ஒட்டு லோஸ் நிறைய ஸ்கின்லாம் கிடச்சிது. ஆனால் பெர்மனன்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கின் தான் கிடச்சிது, ஐ மீன் 4 ஸ்கின் கிடச்சிது, 1 AOG. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கிளாசிக் மேட்ச் ரேங்க்டு மேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட்டு கொடுக்கும் ஏஏஜி கன்னு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் லாங் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 23 குறையுது, லாங் ரேஞ்சு 23 மேலே கம்மியாக குறைய மாட்டேங்குது, 20-23 அப்படின்னா குறையுது. ஸோ ஹெட்டும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராகே பண்ணல, அது வாட்டுக்கு விழுது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஸ்கின்னு. ஸோ வெறித்தனமாக இருக்குது, ஒரு ஓபி கன்னுன்னு சொல்லிக்கலாம். ஸோ வேறு லெவலான ஓபி கன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 23 குறைஞ்சிதா, சரி இது. அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து MP40 வச்சு சுட்டேன். சரி எந்த MP40 எப்படி அடிக்குதுன்னு பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அடிக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18-17. ஸோ 15-17-18. ஸோ இந்த ரேஞ்சில் தான் குறையுது. ஸோ அந்தளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில்னா கூட M4A1 வந்து ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குறையும், லாங் ரேஞ்சில் அந்த மாதிரினா குறையும். ஏன்னா அது வந்து ஆல்ரவுண்டர் கன்னு இப்போனா வந்தது. ஸோ குறையுது கிட்ட ஒருத்தனை இப்போ ட்ராக் தூக்கம் பாருங்கள். ஸோ ஹெட் வந்ததா, ஸோ 99 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓசிகள்லாம் சொன்னோம், இருந்தாலும் பரவாயில்ல சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப் எடுத்து போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து கொஞ்சம் லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவன் ஹெல்மெட் போட்டிருக்கானான்னு நினைக்கிறேன், ஹெல்மெட் போட்டுனான் நினைக்கிறேன். ஏன்னா அது மேபி Level 2 ஹெல்மெட்டாக இருக்கலாம், Level 2 ஹெல்மெட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் லாங் ரேஞ்சாக, ஐ மீன் ஒரு 35 meters பார்த்தீங்கன்னா ஒரு 99 குறையுது ஹெட்ஷாட்டு. ஸோ அது கூட சரியாக பாடலன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா பட்டதுன்னா ஒரு 170 தான் போகும் மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா. ஏஏஜி கனில் பார்த்தீங்கன்னா 180 நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில, நான் இது இருக்க அது அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு ஓபி கன்னாக சொல்லிக்கணும். ஸோ இயற்கை மாதிரி இதுவும் ஒரு ஓபி கன்னு கைஸ். ஸோ நீங்கள் ரேங்க்டு மேட்ச்சில் இல்லை கிளாசிக் மேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அடிக்கும். ஸோ வெறித்தனமாக நீங்கள் அழகாக போய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 கிவ்வே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ இருக்குது ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணி விடுங்க, அப்போனா இந்த போக்கர் MP40 உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நானே இன்னும் வாங்கலாம், என்கிட்ட 3 எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் கச்சா கூட ஒரு இது வாங்குவேன், என்கிட்ட டைமண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சுத்தமாக நான் வாட்டுக்கு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நான் டைமண்ட்ஸை டாப் அப் பண்ணல, டபுள் அப் டாப் அப்பில் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரேண்டமான எடுப்பேன். ஸோ யாரும் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, அதையும் சொல்லியாச்சு. நான் ரேண்டமான எடுப்பேன். ஸோ ரேண்டமாக எடுத்து நான் போடுவேன் கண்டிப்பாக வீடியோ, இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். ஸோ கிவ் அவே யார் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அவங்க கூட நான் பேசிக்கிட்டேன்னா நான் எது இருந்தாலும் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.